அனைவருக்கும் வணக்கம் அழகு ஒன்று மூன்றாம் பருவத்தின் முதல் அலகில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கற்றல் விளைவுகளின் பட்டியலோடு தொடங்கும் இந்த முதல் அலகினை சற்று விரிவாக பார்க்கலாமா நாள் ஒன்றின் முதல் செயல்பாடாக பேசலாம் எழுதலாம் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டிற்கான கருவிகள் ஆசிரியர் கையேட்டின் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு விண்வெளி மனிதரின் கதை போல் தொடங்கி அவர் பேசுவதற்கான விதிகள் எழுதுவதற்கான விதிகளை உருவாக்கி குழந்தைகள் தாங்கள் முன்கற்றதை நினைவு வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டில் குழந்தைகள் விரும்பி ஈடுபட அவர்களை தனியாகவோ இணையாகவோ குழுவாகவோ பிரிந்து செயல்பட வழிகாட்டலும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ஆசிரியருக்காக என்ற ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் குழந்தைகளின் நிலைக்கு ஏற்ப எவ்வாறு வழிகாட்டலாம் என்ற குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து வானம் வசப்படும் ஒன்று மற்றும் கற்றதும் பெற்றதுமோடு நாள் ஒன்று முடிவடைகிறது இங்க கற்றதும் பெற்றதும் என்பது நாம் மொத்தமாக கொடுத்திருக்கும் கற்றல் விளைவுகளிலிருந்து இந்த செயல்பாட்டிற்கான கற்றல் விளைவினை மட்டும் பொருத்திக் காட்டுவதுதான் நாள் இரண்டு திறவுகோல் இரண்டு படிப்போம் உருவாக்குவோம் குழந்தைகள் இரண்டு சொற்கள் கொண்ட தொடரை விளையின்றி உருவாக்க ஏதுவாக அமைக்கப்பட்ட செயல்பாடு இது கரும்பலகையை பயன்படுத்தி குழந்தைகள் விளையாடி கற்கும் நோக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியருக்கான குறிப்பில் குழந்தைகள் தொடர்களை பிழையாக உருவாக்கும் போது அவர்களை எவ்வாறு வழிநடத்தலாம் என்ற குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதைத் தொடர்ந்து நிலைவாரியான பயிற்சிகள் வானம் வசப்படும் இரண்டில் கொடுக்கப்பட்டுள்ளன நாள் மூன்று முதல் இரண்டு நாள்களுக்கு நினைவுகள் மலரட்டும் தலைப்புல முன்கற்றவற்றை பார்த்தோம் மூன்றாம் நாளில் பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது முதல் செயல்பாடாக தமிழோடு விளையாடு ஆசிரியர் கரும்பலகையில் வரையும் படத்தை குழந்தைகள் கண்டுபிடிக்க வேண்டும் அவ்வாறு கண்டுபிடித்த படத்தை தொடர்புபடுத்தி தொடர்களை சரியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் இச்செயல்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நான்காம் வகுப்பிற்கான பாடம் திறவுகோள் மூன்றில் ராக்கெட் செய்வோமா எனும் தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பருவத்தில் குழந்தைகள் புத்தகத்தில் உள்ள பாடப்பகுதியை படித்து பார்க்க ஓர் உத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த உத்தி தெரிய வேண்டுமெனில் அதற்கென தனியாக ஒரு காணொளியும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து தெரிந்து கொள்வோமே ராக்கெட் பற்றிய சிறு குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது பாடப்பகுதி கற்பித்தலை தொடர்ந்து வாங்க பேசலாம் பகுதி இதில் சந்திராயின் மூன்று மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்து குழந்தைகளிடம் பேசுவதற்கான குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சொற்பலகை சொற்பலகையில் உள்ளவற்றை வரைபட தாளில் எழுதி வாரம் முழுவதும் காட்சிப்படுத்தவும் வினாக்கள் கேட்டு குழந்தைகள் சொற்பலகையை ஆர்வத்துடன் படிக்கவும் வழிகாட்டல் மூன்றில் நான்காம் வகுப்பிற்கான பயிற்சிகள் செய்ய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் நான்காம் வகுப்பிற்கான பாடப்பகுதியை கற்பிக்கும் போது ஐந்தாம் வகுப்பு குழந்தைகள் தங்களின் பயிற்சி நூலில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஐ செய்யலாமே என்ற பகுதியை ஆசிரியர் துணையின்றி செய்யலாம் இப்பகுதி பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள அதற்கென இணைக்கப்பட்டிருக்கும் காணொலியை காண்போமே நாள் நான்கு திறவுகோள் நான்கு அழகே அழகு என்ற தலைப்பில் ஐந்தாம் வகுப்பிற்கான சிறுபஞ்சமூலம் பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது சில நிகழ்வுகள் கொடுத்து அதிலிருந்து பாடலின் பொருளை புரிந்து கொள்ளும் வகையிலும் பாடலையும் பாடலின் பொருளையும் கற்பிக்கவும் வழிகாட்டல் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நான்காம் வகுப்பைப் போலவே வாங்க பேசலாம் சொற்பலகை மற்றும் வானம் வசப்படும் மூன்றிற்கான வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நாள் ஐந்து திறவுகோல் ஐந்து புத்தகத்தில் தேடுவோம் என்ற இந்த தலைப்பு இப்பருவத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது இதில் குழந்தைகளை நிலைவாரியான குழுக்களாக பிரித்து அவர்கள் புத்தகத்தில் விடை கண்டறிய வேண்டிய வினாக்களின் தொகுப்பினை குழு வாரியாக கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு அழகிற்குமான வினா தொகுப்பு ஆசிரியர் கையேட்டின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வாங்க படிக்கலாம் பகுதி இப்பகுதி குழந்தைகள் பாடப்பொருளை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதற்கான குறிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குழந்தைகளிடம் கேட்டல் மற்றும் படித்தலை ஓர் இனிமையான அனுபவமாக மாற்ற முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கு தனித்தனியே கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வானம் வசப்படும் நான்கு நாள் ஆறு திறவுகோள் ஆறு பாடுவோம் எழுதுவோம் இச்செயல்பாட்டிற்குரிய கருவிகளான பாடல் அட்டைகள் ஆசிரியர் கையேட்டின் இணைப்பு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன குழந்தைகள் தங்கள் குழுவிற்கு கொடுக்கப்பட்ட பாடலை படித்து தங்களுக்குள் கலந்துரையாடி தொடர்ந்து சில வரிகளை எழுத வழியாட்டல் கொடுக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து கேட்போம் பகிர்வோம் பகுதியில் தங்களின் படைப்பை வீட்டில் உள்ளவர்களிடம் பகிரவும் அவர்களுடன் கலந்துரையாடி தாங்கள் பெற்ற கருத்துகளை வானவில் மேடையில் அரங்கேற்றவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வானம் வசப்படும் ஐந்தில் இரண்டு வகுப்புகளுக்குமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளன நாள் ஏழு திறவுகோள் ஏழு இது நம் நேரம் தலைப்பிற்கேற்ப ஆசிரியர்கள் தங்களின் தேவைக்கேற்ப இந்த நாளினை குழந்தைகளுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம் என்ற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் குறிப்பு என்னும் பகுதியில ஆசிரியர் தங்கள் வகுப்பறை செயல்பாடுகள் குறித்த சில வினாக்களுக்கு விடை தருவது போன்று அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மதிப்பீட்டு சொற்களஞ்சியம் என்னும் தலைப்பில் ஒரு பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில் உள்ள சொற்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள ஆசிரியர் விளக்கமளித்தல் போலவும் அதனை வகுப்பறையில் காட்சிப்படுத்தவும் வழிகாட்டல் கொடுக்கப்பட்டுள்ளது இறுதியில் அன்பிற்குரிய எனும் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது அதிலுள்ள கருத்துகள் அனைத்து அழகுகளுக்கும் பொதுவானவை குழந்தைகளின் மொழித்திறனையும் படைப்பாற்றலையும் வளர்த்தெடுக்க அவர்களை கற்பனைக் கடிதம் எழுத வைக்கலாம் அதை வகுப்பறையில் பெட்டி ஒன்றில் சேகரித்து நேரம் கிடைக்கும்போது படித்து காட்டவும் செய்யலாம் என்ற வழிகாட்டல் கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு மற்றும் ஐந்து வகுப்புகளுக்கான பாடங்களை கற்பித்த பின் வரும் வானம் வசப்படும் மட்டும் ஒரே வகுப்பிற்குரிய பயிற்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்கும் இதை பாருங்க உங்களுக்கே புரியும் மற்ற வானம் வசப்படும் பயிற்சிகள் அனைத்தும் இரு வகுப்புகளுக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கும்